வெல்கம் டு தமிழன் கைட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஆர்மியிலேருந்து 191 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் ஆர்மியோட ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையிலேருந்து 191 வேகன்சிக்கு குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இவங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது, டைரெக்டாக வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த ஜாபுக்கு கல்யாணம் ஆகாத பெண்களும் கல்யாணம் ஆகாத ஆண்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கு தனியாக வேகன்சிஸ் இருக்குது, பெண்களுக்கு தனியாக வேகன்சிஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கான வேகன்சி தான். அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சியில் சில ஸ்ட்ரீம்ஸ் முடித்தவங்களுக்கு வந்து இதில் வேகன்சிஸ் இருக்குது. என்னென்னன்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. சிவில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியில் 60 வேகன்சி இருக்குது. சிவில் ரிலேட்டடாக முடித்த ஸ்ட்ரீம்ஸ் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கிடெக்சருக்கு 1 வேகன்சி இருக்குது. மெக்கானிக்கலுக்கு 5 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 8 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ்க்கு 2 வேகன்சி இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு 31 வேகன்சி இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்களுக்கு 12 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு 5 வேகன்சி இருக்குது. டெலிகம்யூனிகேஷனுக்கு 4 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு 5 வேகன்சி இருக்குது. சேட்டிலைட் கம்யூனிகேஷனில் 3 வேகன்சியும், மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைக்ரோவேவ்க்கு 3 வேகன்சியும், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், அவினிக்ஸ் வந்து 6 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 4 வேகன்சி இருக்குது. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு 3 வேகன்சி இருக்குது. ப்ரொடக்ஷனுக்கு 3 வேகன்சி இருக்குது. இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு 6 வேகன்சி இருக்குது. ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ்க்கு 3 வேகன்சி இருக்குது. ஃபைபர் ஆப்டிக்ஸ்க்கு 2 வேகன்சியும், பயோடெக்னாலஜிக்கு 1 வேகன்சியும், பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்க்கு 1 வேகன்சியும், ரப்பர் டெக்னாலஜிக்கு 1 வேகன்சியும், கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 1 வேகன்சியும், ஒர்க்ஷாப் டெக்னாலஜிக்கு 3 வேகன்சியும், லேசர் டெக்னாலஜிக்கு 2 வேகன்சியும் இருக்குது. டோட்டலாக 175 வேகன்சி இருக்குது மென்ஸ்க்கு. விமென்ஸ்க்கு சிவில் அண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிக்கு 5 வேகன்சி இருக்குது. மெக்கானிக்கலுக்கு 1 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 1 வேகன்சி இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 4 வேகன்சி இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 2 வேகன்சி இருக்குது. ஏரோநாட்டிக்ஸ், ஏரோஸ்பேஸ், அவினிக்ஸ்க்கு வந்து 1 வேகன்சி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் பர்சனல்ஸ் ஆர்மியில் இருக்கும்போது இறந்துருந்தாங்கன்னா அவங்களோட விடோ ஒய்ஃப்ஸ்கோ இல்லை அவங்களுக்கோ வந்து ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 2 வேகன்சி இருக்குது. டெக்னிக்கலுக்கு வந்து பிஇ முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக்கில் எந்த ஸ்ட்ரீம் படித்தாலும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 1 வேகன்சி இருக்குது. நான் டெக்னிக்கலில் கிராஜுவேஷன் முடித்தவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் 1 வேகன்சி இருக்குது. இந்த ஜாபுக்கு ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 3 இயர்ஸோட சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸோட சிஜிபிஏவும் நீங்கள் இது பண்ணணும். உங்களுக்கு ஸ்டாண்டிங் அரியர்ஸில் பேக்லாக் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த டைமில் உங்களுக்கு அரியர்ஸ் இருக்கக்கூடாது அப்ளை பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்ப்போம். எஸ்எஸ்சி டெக்கில் மென்க்கும் விமென்ஸ்க்கும் வந்து 20 வயசுக்கு மேலே 27 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டேட் அன்னைக்குன்னா 1/10/2021 அன்னைக்கு இந்த ஏஜில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து டிஃபென்ஸ் பர்சனல்ஸ் வந்து ஆர்மிலேயோ இல்லை நேவிலேயோ இறந்தவங்களாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோஸ் வந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்சின்னா என்னென்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான். இவங்களோட பீரியட் வந்து 1-10 வருஷமாக இருக்கும் இல்லைன்னா 14 வருஷமாக இருக்கும். இந்த டைம் மட்டும் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணலாம், ஆர்மிலேயோ நேவிலேயோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து ஆர்மியில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு 10 வருஷமோ இல்லை 14 வருஷமோ நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து பேசிக்காக ட்ரைனிங் பீரியட் இருக்கும் 1 இயர். அந்த ட்ரைனிங் பீரியடில் இவங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அந்த ஸ்டைஃபண்டே 56,100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இயரை பொறுத்து அவங்களுக்கு சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரிமெண்ட் இருக்கும், ப்ளஸ் வந்து ப்ரொமோஷனும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சேலரியும் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
அலவென்ஸும் வந்து நல்லாவே இருக்கும் இந்த ஜாபில். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஷார்ட்லிஸ்டிங் தான். உங்களோட டிகிரி மார்க்கை வச்சு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க எல்லாரையும் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இந்த ஜாபுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீமோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 25/5/2021 அப்போ ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுதுன்னா 23/6/2021 அப்போ முடியுது. இந்த ஜாபுக்கு ஹவு டு அப்ளை வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாளைக்கும் நாளானிக்கும் நான் ரெடி பண்ணி போட்டுடுறேன். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷனோட PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டே டு டே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தமிழன்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.